அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து இடியாப்பத்துக்கு பாயா கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ரெண்டு டம்ளர் பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வழக்கமாக வந்து பச்சரிசி ஊற வச்சு அது காய வச்சு மிஷினில் கொடுத்து அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து வறுத்து அது இடியாப்பம் அப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இன்ஸ்டன்ட் இடியாப்பமாக வருது அது இல்லாமல் நான் வந்து அரிசி பச்சரிசியை ஊற வச்சுட்டு இது புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் பச்சரிசியில் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டு அதை அரிசி வச்சுருக்கேன் அது எப்படி இடியாப்பம் பேட்டரி எப்படி பண்ணலான்னு பாருங்கள் அதுக்கப்புறமா பாயா செய்யலாம் அது ஒரு டம்ளர் தண்ணி போட்டு ஈஸி மெத்தடு இது மிஷினுக்கு போக முடியலன்னா ஈஸி மெத்தடு நம்ம இப்படி செய்யலாம் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போது அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாவை இதில் போடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேட்டரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு அப்புறமா புகையலாம் இடியாப்பம் புகையலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாயா வந்து நான் ரெண்டு ஸ்டெப்பாக பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சு வேக வச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் போடணும் ஒரு கால் முடி தேங்காய் போதும் தேங்காய் கூட ஒரு அஞ்சு பாதமும் அஞ்சு முந்திரி ஒரு சின்ன பட்டை கொஞ்சம் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ஒரு லவங்க போட்டு அவ்வளோதான் இதை தாளிப்புக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வந்து இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு இதை அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அது குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சீரகத்தூள் இப்போ நம்ம இந்த மசாலா வரைச்சிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வெந்துடுச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம் நம்ம எண்ணெய் போட்டுருவேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலையை உடச்சி போட்டுரும் கட் பண்ணியிருக்கிற மூணு வெங்காயத்தை மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதில் கொஞ்சம் உப்பு போட நான் பாயிலே ஃபஸ்ட்டு வேக வச்சா உப்பு போட்டிருக்கேன் ஸோ உப்பு இதில் பார்த்து போடுங்க இது ஒரு ஆட்டுக்கால் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒன்றொன்றும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு நான் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் தக்காளி போட்டுருவோம் இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போடுவோம்
கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணு. ஆட்டுக்கலத்துக்கு இதில் பெரிய கரண்டி யூஸ் பண்ணலாம். பட் இந்த கரண்டி வந்து எனக்கு இந்த பாட்டம் போய் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா இப்படி இப்படி பரட்டி எடுக்கிறதுக்கு இது எனக்கு வசதியாக இருக்குது. அதனால் நான் இந்த கரண்டியை யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ இதில் வந்து தேங்காய் வச்சிருச்சுக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். தேங்காய், புதினா, பாதம், முந்திரி, மிளகு, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன், அதை போட்டு நீ கசகசா போடலை கிடைக்கல எனக்கு, கசகசா இருந்தால் அதுவும் போடலாம். இதெல்லாம் போட்டால் நல்லா ரிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும், ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி ரிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும். இது கொஞ்சம் தண்ணி பிடிக்கும், அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தளர செஞ்சாலும் இது கொஞ்சம் கெட்டியாயிடும், அதனால் நம்ம தாராளமாக தண்ணி போட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு அஞ்சு அரிசி விட்டோன்னா சரி. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு விசில் ஃப்ரெண்ட்ஸ் விசில் அடங்கிடுச்சு, இப்போ எடுத்து பார்க்கலாம். இது நான் ஏன் ரெண்டு ஸ்டெப்பாக பண்ணேன்னா, ஒரு ஒரு ஆட்டுக்கல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டே தாளித்து அப்படியே விட்டோம்னா அந்த கிரேவியெல்லாம் இழுத்துக்கும், கிரேவியெல்லாம் இழுத்துட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்தோம்னா அது கொஞ்சம் வெந்தும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கிரேவியை நமக்கு சுண்டி போகாமல் இருக்கும். அதான் டிப்ஸ், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வச்சுதான் எங்கள் அம்மா இன்னைக்கு ஸ்டீம் பண்ணி குக் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்தது கைஸ். இந்த டிஷ்ஷை நீங்கள்
கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட நல்லா உட்காந்து சாப்பிடுங்க. எல்லாருக்குமே ஆட்டுக்காரன்றது கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அந்த காம்பினேஷனே செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.